நம்ம கண்ட கனவு ஞாபகத்தில் இருந்தால் நம்ம கனவை ஞாபகத்துல வச்சிருந்தா அதுக்கு சாஸ்திர முறையில சில பலன்கள் கூறப்பட்டது. இல்ல சார் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, இந்த மாதிரி கனவு வந்துச்சு, ஒரு குழப்பமாவே இருக்கு, இப்படி நடந்த மாதிரி இருக்கு, நடக்காத மாதிரியும் கனவுல இருந்தது அப்படின்னா அந்த கனவு பலிக்க அதுக்கு கவலைப்பட வேண்டாம். உண்மையிலே அந்த கனவு நமக்கு முழுவதுமாக ஞாபகம் இருந்து நல்ல ஞாபகத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கனவு தான் பலிக்கும். அப்படிப்பட்ட கனவுல ஒருவேளை குழந்தை பிறக்கிற மாதிரி வந்தா என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு வருவது அப்படிங்கிறது முன்னேற்றத்துடைய அடிப்படையை குறிக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர போறோம் அப்படிங்கறத காட்டுறதான் அந்த கனவுடைய நிலை. அதாவது நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு படி மேல முன்னேற போறோம். இப்ப வேலை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலை வேகமா கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம். அதே போல வீடு கட்டலாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வீடு கட்டிடுவோம் அப்படின்னு அர்த்தம். இல்ல ஏதோ ஒரு லோனோ ஏதோ ஒரு முக்கியமான ஒருத்தரோட உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த உதவி கிடைச்சிடும். அதே போல குழந்தை பாக்கியத்தை வேண்டி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு வந்தா கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு வந்தா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். மற்றவர்களுக்கு குழந்தை பத்தியே நான் நினைக்கிறேன் சார், ஆனா குழந்தை பிறந்த மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னா அவங்க முன்னேற்றத்துக்கு போக போறாங்க, நல்லது நடக்க போறது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த கனவால எந்த ஒரு பாதிப்போ எந்த ஒரு குழப்பமோ இல்லை. இது போல நம்ம நிறைய கனவு பத்தி வீடியோ பதிவுகள் நம்ம சேனல் நிறைய வெளியிட்டு இருக்கோம். அது நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த உலகத்திலே ரொம்ப ஒரு புண்ணியமான விஷயம் என்னன்னா நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறது. அதனால நீங்க இந்த விஷயத்த எல்லாரும் சொல்லுங்க, அல்லது இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த பதிவுகளை நான் உங்களை வந்து சந்திக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.